வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். விக்கி டைம்லேருந்து நான் உங்க விக்கி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ருத்ரதாண்டவம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உண்மையில் இந்த ருத்ரதாண்டவம் இயக்குனர் மோகன்ஜிக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம்னே சொல்லலாங்க. இந்த படத்தை இயக்கியிருக்கிறதால முன்னணி நடிகர்கள் நடிக்கும் படம் போல் பட்டாசு கொளுத்தி ஆரவாரமாகவே தியேட்டருக்கு சென்றாங்க ரசிகர்கள். ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியாக பணிபுரிகிறார் நம்ம கதாநாயகன். அது மட்டும் இல்லாமல் அந்த கதாநாயகனுக்கு ஒரு கால் வருது, அதாவது போதைப்பொருளுங்க விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதை பிடிக்க போக கட்டத்தில் காக்கம்பட்டையில் நடிச்சிருக்கும் விக்னேஷன் வந்து கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு, மாறன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காப்புல. அவரை வந்து ஓடி போய் பிடிக்க போய் ஒரு வாகனத்தை நிறுத்தாமல் போனதுனால அவர் வந்து அடிபட்டு சில நாட்களில் இறக்க நேரிட்டுடுது. அந்த மாறன் இறந்தது எப்படி, அந்த பையனோட இறப்புக்கு ரிச்சர்ட்ஷி காரணமாக அப்படின்றது மீதி கதையாகவுமே அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டரான ஜுபின் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஒரு அடுத்த கட்டத்துதாங்க கொண்டு போயிருக்காப்புல அந்த படத்தை. அப்படி அதிகமாக மியூசிக் போட்டதுனால பேசக்கூடிய வசனங்களும் ஒரு சில இடத்துல வந்து காதில் விழாமையே போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த படத்தோட எடிட் மிக அருமையாகவே எடிட் பண்ணி ஒரு காட்சியிலையும் வந்துட்டு போயிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் வாசுதேவ மேனன் ஒரு இயக்குனர் என்ற பார்வையை மாற்றி ஒரு தலைசிறந்த நடிகரனும் தன்னை நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அந்த படத்தின் மூலயமா. மேலும் ராதாரவி தம்பிராமையா தனக்கு கொடுத்த கதாபாத்திரங்களை சரியான முறையில் கையாண்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதாநாயகன் ஒரு காவல்துறை அதிகாரியாக பணிபுரியறதால காவல்துறையினர் மேலே ஒரு நல்ல மதிப்பையே கூட்டியிருக்குன்னே சொல்லலாங்க. படத்தின் நகர்வு பொறுமையாக இருந்தாலும் ஒரு சில வசனங்கள் மக்கள் மத்தியில் பொது கருத்தாகவே பேசப்பட்டு வருகின்றன. ரிச்சர்ட் டிஷிக்காக வாதாடும் ராதாரவி நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கும் போது நான் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிற வசனமாக இருக்கலாம், சட்டம் எல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிற வசனமாக இருக்கலாம், அம்பேத்கர் வந்து பொது தலைவர் அல்ல அப்படிங்கிற வசனமாக இருக்கலாம், எல்லாமே வந்து ஒரு அரசியலை பேசுச்சுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மாறன் அப்படின்ற கேரக்டர் நடித்த கக்காமட்டை விக்னேஷ் வந்து திருந்தி தான் செய்த போதை பழக்கங்கள்லாம் விட்டுட்டு அம்மாக்கிட்ட போயிட்டு, அம்மா நான் அதுமாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற காட்சிகள் உண்மையிலே ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கதாநாயகன் ருத்ர பிரபாகரனின் மாமனார் தன் மகளை, அதாவது ருத்ர பிரபாகரனோட மனைவியை வந்து வளைகாப்புக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்ன ஒரு காட்சிக்கு வந்து நம்ம கதாநாயகன் வந்து கூட்டிகிட்டு போங்க அம்மா, டெலிவரி செலவுலாம் நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிற காட்சியாக இருக்கலாம். அதற்கு அந்த மாமனார் வந்து இப்போலாம் இது போல் யார் மாப்பிள்ள சொல்கிறா அப்படின்ற ஒரு வசனங்களும் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மேலும் படத்தின் இறுதியில் நடிகை தீபா பேசின வசனங்களும் நடித்த நடிப்பும் வந்து உணர்ச்சிபூர்வமாக அமைந்து முதற்காட்சியில் எழுந்து நின்று கைத்தட்டப்பட வச்சாலும் அடுத்தடுத்து காட்சிகளில் கைத்தட்டல்கள் கொஞ்சம் குறைவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம விக்டிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் என்னை அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்.